எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல அதிகாலை எழும்பொழுது செய்ய வேண்டிய கர தரிசனம் பற்றியும், அப்பொழுது சொல்ல வேண்டிய ஸ்ரீ உத்தா தலகராய நமக என்ற மந்திரத்தின் பெருமைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் செய்ய வேண்டிய எளிய இறை வழிபாடுகள் உண்டு. சித்த புருஷர்கள் அருள்கின்ற இந்த எளிய இறை வணக்க முறைகளை பின்பற்றினா நித்திய வாழ்க்கை சாந்தமாக சீராக அமையும். காரணம், இறை அருளின்றி நம் விரலை ஒரு முறை கூட அசைக்க முடியாது என்பதை உணர உணர எல்லாம் அவன் செயல் அனைத்தும் நம் கர்ம வினைப்படியே நடக்கின்றது. அவன் ஆட்டுவிக்க நாம் ஆடுகின்றோம் என்ற பேருண்மை புலப்படவும் துவங்கும். இதற்காகவே நாம் தினசரி துவங்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் படுக்கையில் இருந்து எழும்பொழுது பிராப்த பிங்களாசனம் என்ற எளிய ஆசனத்தையும் சங்கர நாராயண கர தரிசனத்தையும் சித்த புருஷர்கள் கொடுத்திருக்காங்க. இறை நினைவோடு எழுந்தால் அதுவே உத்தமமானது. திடுக்கிட்டு எழுதல் கூடவே கூடாது. தானாகவே சாந்தமாக துயில் எழுகின்ற தன்மையை பெறணும். இதற்கு சில சயன யோக பயிற்சி முறைகளும் உண்டு. இதை தக்க குருவை நாடி அறிதலும் வேண்டும். ஸ்ரீ கோமதி சங்கர நாராயண தரிசனம். விடியற் காலையில் எழுவதே சிறந்தது. விழிப்பு நிலையை உணர்ந்தவுடன் கண்களை திறவாது இரு கரங்களையும் ஒன்று சேர்த்து உள்ளங்கைகளை பறந்து விரித்து இரு கண்களால் இரு உள்ளங்கைகளையும் தரிசிக்கணும். அப்படி தரிசிக்கின்ற பொழுது வலது உள்ளங்கை பகுதியில் சுக்கிர விரல் என்ற கட்டை விரல், குரு விரல் என்ற ஆள்காட்டி விரல், சனி விரல்களின் கீழ்ப்பகுதிகளில் சிவலிங்க தரிசனம் தருவதாக பாவித்து உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியில் ஸ்ரீ கோமதி அம்பாள் தரிசனம் தருவதாகவும் பாவித்து துதிக்கணும். இடது கை பிரபஞ்சத்தை குறிக்குது. வலது கையில் இருப்பதே இடது கையிலும் இருக்கு. அதனால பிரபஞ்சமாயும் பிரபஞ்சத்தின் உள்ளும் பிரபஞ்சத்திற்கு பிறகும் விளங்கும் அரிஹர சக்தி ரூபம் பரபிரம்மம் பிறகு கை கூப்பி ஸ்ரீ உத்தாதலகர் வந்தனம் என்று வணங்கி மீண்டும் உள்ளங்கைகளை விரித்து ஸ்ரீ உத்தாதலகர் மகரிஷியே போற்றி அல்லது ஸ்ரீ உத்தாதலகராய நமக என்று ஸ்ரீ உத்தாதலகர் மகரிஷியை போற்றி வணங்கணும். காரணம் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். அமுதம் பெற தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது மூத்த தேவி என்ற ஸ்ரீ சேஷ்டா தேவி அவதரிக்கிறார். நாம வழக்கத்தில் அவளை இப்பொழுது மூதேவின்னு தான் அழைக்கிறோம். இது மாபெரும் தவறும் கூட. ஸ்ரீ சேஷ்டா தேவி அவதரித்த பொழுது எவரும் ஏற்கவில்லை அவளை. இதனால் கோபம் கொண்ட மூத்த தேவி சிவனிடம் ஓடுகின்றாள். சிவபெருமானே, பார்க்கடலில் பதிந்து கிடந்த என்னை அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து என்னை எழும்பவும் செய்தனர். பெண் குலத்தில் உதித்த என்னை மூத்த தேவி என்பதால் அசுரர்களோ தேவர்களோ யாருமே ஏற்கவில்லை. நான் நுழைந்தால் அங்கே செல்வம் நிற்காது என்பதால் என்னை கண்ட அனைவரும் ஓடுகின்றனர். செல்வமில்லா குறை எனதல்லவே, என்னை படைத்ததற்குரிய தொழிலை தானே நான் செய்ய முடியும். பார்க்கடலில் வசித்த என்னை எழுப்பியது அவர்கள் குற்றமல்லவா? என்னை யாரும் ஏற்காவிடில் நான் எங்கு செல்வேன்? தாங்கள்தான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றாள். வேண்டியதை வேண்டியபடி உடன் அருளும் கருணை வெல்லமல்லவா சிவபெருமான்? மூத்த தேவி சாபமிட்டால் அது பலித்து தேவர்களையும் அசுரர்களையும் தாக்கும். அதனால சிவபெருமான் யார் ஒருவர் மூத்த தேவியை மணக்கிறாரோ அவருக்கு விசேஷமான சக்திகள் உருவாகும் என்று அறிவித்தும் ஒருவரும் முன்வரவில்லை. காரணம், மூத்த தேவி எங்காவது நுழைந்தால் எனில் அங்கு தரித்திரம் தாண்டவமாடும் என்பதால் தான். ஆனால் ஸ்ரீ உத்தாதலகர் என்ற முனிவர் எந்தவித சுயநலமும் இன்றி அவளை மணக்கவும் முன்வராரு. இவர்தான் உலகிற்கு கடுக்கனின் மகிமையை வெளிப்படுத்தியவர். தியாகசீலம் கொண்ட தவசீலர். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றியும் விசேஷ சக்திகளை கூட எதிர்பாராமல் தன்னலமின்றி அவர் மூத்த தேவியை மணந்தாரு. மூத்த தேவியை மணந்தவுடன் வறுமையும் பசியும் தரித்திரமும் அவர் குடிலில் தாண்டவமும் ஆடியது. அவற்றை ஓப்புடன் ஏற்று திறந்த உள்ளத்துடன் மன நிறைவுடன் மூத்த தேவியுடன் நன்கு வாழ்ந்து அவர் தேவலோகத்தை ஒரு சாபத்திலிருந்து மீட்கவும் செய்கிறாரு. ஸ்ரீ உத்தாதலகரின் தன்னலமில்லா தொண்டை கண்டு சிவபெருமானே மகிழ்ந்து மூத்த தேவி வாக்கின் மூலம் ஸ்ரீ உத்தாதலருக்கு அனுகிரகம் புரிகிறாரு. மூத்த தேவியானவள், முனி சிருஷ்டரே, அனைவரும் என்னை வெறுத்து ஒதுக்க தாங்கள் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து சுயநலம் கருதாது என்னை மணந்து ஒரு மகரிஷியின் பத்தினி என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்திவிட்டீர்கள். சிவன் அருளால் இன்றிலிருந்து யாரொருவர் விடியற்காலை எழுந்தவுடன் தன்
தன் கரங்களை மலர்வித்து வலது உள்ளங்கை கீழ்மேட்டை பார்த்து தரிசனம் செய்து ஸ்ரீ உத்தாதலகராய நமக என்று தங்கள் திருநாமம் சொல்லி துதிக்கின்றார்களோ அவர்கள் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர். தங்களை கரம் மூலம் தரிசனம் பெறும் பொழுது தங்களது தன்னலமில்லாத தொண்டும் எதுவரினும் ஏற்போம் என்ற கர்மயோக மனப்பான்மையும் அவர்களிடம் உருப்பெற வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறார். அதனால சித்தர்கள் அருள்கின்ற காலை இறை வழிபாட்டில் ஸ்ரீ கோமதி சங்கர நாராயண தரிசனமும் ஸ்ரீ உத்தாதலகர் தியானமும் இடம்பெறுது. இவ்வளவு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டாலும் இந்த இரண்டையும் நிறைவேற்றிட 10 வினாடிகள் கூட ஆகாது. என்னே ஒரு எளிய வழிபாடு, ஆனா பெறுகின்ற பலன்களோ அபரிவிதமானது. பிராப்த பிங்களாசனம் விழிப்புணர்ச்சி வந்தவுடன் இடதுபுறம் ஒரு கழித்து அந்த நிலையிலேயே இடது கையை தரையில் அல்லது கட்டிலில் ஊன்றி சாய்ந்த நிலையிலேயே எழுந்து உட்காரணும். இந்த முறையினால் வலதுபுற நாசியில் சூரிய கலையில் சுவாசம் சீராக ஓடி மனதினையும் சாந்தப்படுத்தும். இதனால் இரத்த அழுத்த நோய்கள் தணியும், எண்ண ஓட்டங்கள் குறைந்து சீர்படும், ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஏற்படும். இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதும் கூட. இதன் பிறகு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெற்றோர்கள், குலகுரு ஆகியோரை மானசீகமாக நமஸ்கரிக்கணும். இந்த எளிய முறைகளையே பிராப்த பூஜை, அதாவது காலை பூஜை என சித்த புருஷர்கள் சொல்றாங்க. உள்ளங்கை தரிசனமே நவகிரகங்களின் தரிசனமாக மலர்ந்து நம் நித்திய வாழ்வின் கர்மங்களை பகுத்து வகுக்கின்ற ஸ்ரீ நவகிரக மூர்த்திகளின் அருளையும் பெற்றுத்தருது. அது எப்படினும் தெரிஞ்சுக்கலாம். கட்டை விரல் சுக்கிரன், ஆள்காட்டி விரல் குரு, நடுவிரல் சனி, மோதிர விரல் சூரியன், சுண்டு விரல் புதன், உள்ளங்கை சந்திரமேடு, மேடுகள் செவ்வாய் மேடு, ராகுவும் கேதுவும் பழங்கால வானியல் கணிதப்படி சனி செவ்வாய் கிரகங்களின் பார்ப்படும். இதன் பிறகு பெற்றோர்களை நமஸ்கரித்தல் அல்லது மானசீகமாகவாவது நமஸ்கரித்தல், குலதெய்வ இஷ்ட தெய்வ மூர்த்திகளை தியானித்தல், குரு தியானம் இவற்றோடு காலை வழிபாட்டின் முதல் அம்சமும் நிறைவும் பெறுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.